ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இந்த செஷனுக்கு குட் ஈவினிங். கேள்வி பதில் செஷன் இன்னைக்கு நம்ம ஜென்ரல் க்வெஸ்சன் ஆன்சர். எந்த தலைப்பில் வேணா எது எந்த சப்ஜெக்ட் வேணால் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை பற்றி பேசலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி பதில் உங்கள் கருத்து இருந்தால் ஷேர் பண்ணலாம். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம டாபிக்கு. ஸோ பேசணுன்றவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பேசலாம். புதுசா யாராவது ஜாயின் பண்ணிருக்கீங்க, இல்ல புதுசா நம்ம இந்த கான்செப்டுக்கு புதுசா யாராவது இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உங்க அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க, எங்கேயாவது ஸ்டக் ஆறீங்களா, என்ன அதை பத்தி எல்லாம் சொல்லலாம். நவமணி மேடம், நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் யா. ஆ வணக்கம் மேடம். நான் லாஸ்ட் டைம் வந்து இந்த ஞான முகாம் சொல்ல. ஆ ஞாபகம் இருக்கு. ஆமா ஞாபகம் இருக்கு. இன்னும் அந்த மன போராட்டம்ல இருந்து மன போராட்டம் இருக்கு. ஓகே. நீங்க வந்து சொல்லுங்க சொல்லுங்க மேடம். இல்ல இல்ல, மனப்போராட்டம்ங்கிறது வந்து இருந்துட்டேதான் இருக்கு. கிளாஸ் அட்டன் அப்ப வந்து அங்க நான் அங்க வந்து ஈஸியா தெரிஞ்சது. அதனாலதான் அகத்துல வந்து ஒண்ணு இல்ல, நம்ம ஈஸியா விட்டுலாம். ஆனா அப்புறம் வந்து பார்க்கும்போதுதான் இன்னும் அகத்துல அந்த போராட்டம் இருந்துட்டுதான் இருக்கு. லாஸ்ட் போட லாஸ்ட் டைம் நீங்க கூட சொன்னீங்களே ஒரு 6 மந்த்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியில இருக்கிற ஒரு இதை வந்து நம்ம உள்ள நம்ம அறியாமே உள்ள போயிடுது. அப்ப அந்த போராட்டங்கள்ல தான் இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்ல, இது வந்து நிறைய பேர் சொல்ற ப்ராப்ளம் தான். பட் நீங்க போராட்டம்னு எதை ஆக்சுவலா மீன் பண்றீங்க, என்ன ஆக்சுவலா நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல, நம்மள யாராவது ஏதாவது சொல்லிட்டா கூட திருப்பி அதையவே திங்க் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே, அது கூட ஒரு மன போராட்டம் தானே. ஓகே. சோ இப்போ திங்க் பண்ணிட்டே இருக்கோம்னு சொல்றீங்க இல்லையா, அது நீங்களா விரும்பி திங்க் பண்றீங்களா, இல்ல தானா வருதா, உங்களை மீறி நடக்குதா? இயற்கையா ஓடிட்டு இருக்கிற விஷயங்கள், அந்த தாட்ன்ற விஷயம், இல்ல எப்படி உடல் உறுப்புகள் எல்லாம் எப்படி கிட்னி லிவர் எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கோ, அதே மாதிரி மனசுல தாட் எண்ணம் உணர்வு பகுதி இருக்கு, அது வந்து தானா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அது வந்து இப்படிதான் வரணும், யாராவது திட்டும்போது கோபம் வரக்கூடாது, இன்சல்ட் ஆகக்கூடாது, அப்படி ஆகக்கூடாது, ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்லாம் சொல் நம்ம சொல்ல முடியாது. அது அப்படிதான் வரும். ஸோ அதோட எதிர்த்து போராடாம இருந்தாவே போதும், அது அந்த நமக்கு வேலை இல்லை அப்படின்னு முடிச்சுக்கிட்டா போதும் அப்படின்றதுதான் நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அதனால இங்க வந்து போராட்டம்ன்றதே, இந்த போராட்டமே உங்களை மீறி தான் நடக்குது. போராட்டம் கூட நம்மளா விரும்பி, இப்ப எனக்கு வேணும்னே நானே விரும்பி எனக்கு கெடுதல் நினைச்சுக்க மாட்டேன் இல்லையா, எனக்கு விரும்பி நல்லதுதான் நினைப்பேன். எனக்கு வேணும்னா நானா விரும்பி செஞ்சேன்னா எனக்கு நல்லதுதான் செய்யணும்னு நினைப்பேன். நானா விரும்பி எனக்கு கெடுதல் வர வைக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். ஸோ அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத போராட்டம்ன்றது நம்மளுக்கு பிடிக்காத விஷயம், யாருமே விரும்ப மாட்டோம். ஸோ போராட்டமும் உங்களை மீறி நடக்குதுன்னு அர்த்தம். என்ன நடந்தாலும் சரி, கோபம் வருத்தம் எது நடந்தாலுமே சரி, உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குது, எனக்கு வேண்டான்ற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாவே அப்ப அதை நான் கொண்டு வரலன்றது ரொம்ப கிளியரா தெரியுது இல்லையா. நானா கொண்டு வர மாட்டேன். அப்போ என் கையில இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம போராட தேவையில்லை இல்லையா. நானா கொண்டு வரலன்னா நான் எப்படி அதுக்கு பொறுப்பாக முடியும் அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து புரிதல்லே. அது நம்ம இப்ப பேசும்போது அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவலா வந்து அது பண்ணும்போதுதான் கொஞ்சம் இல்ல, அதுதான் இண்டிவிஜுவலா பண்ணும்போது கூட நீங்க அங்க வந்து எதையோ ஒரு ஜெயிக்கணும்னு நினைக்கும் போதுதான் அங்க வந்து தோல்வியே வரும் இல்லையா. நான் ஏதோ ஜெயிக்கணும், நான் பயிற்சி பண்ணி கரெக்டா பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அங்க வந்து ஒரு தோல்வின்ற பிரச்சனை வரும். அதனால ஜெயிக்க முடியலையே, என்ன பண்றது, நான் பயிற்சி பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு அது தெரியுது. அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கறது வந்து அது வந்து ஒருவேளை அறிவு சொல்லுதா அப்படின்னு. இல்ல 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 இல்ல, அதான் அதை ஒரு சின்ன கிளாரிஃபை பண்ணுவோம். அது அங்க ஒரு கிளாரிபிகேஷன் சின்ன இது பண்ணும். எதுவுமே செய்யக்கூடாதுன்றதையும் அதையும் ஒரு செயலா செய்யக்கூடாது, இல்ல அங்கேயும் நான் எதுவுமே செய்யாம எப்படி பாஸ் பண்ணிட போறேன், எதுவுமே செய்யாம இருக்கேன் பாரு, அதுல 100 மார்க் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி திருப்பியும் அதுலயும் போனா அதுவுமே ஒரு போராட்டம் ஆயிடும். அதனால எந்த ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எதுவுமே செய்யாம இருக்க என்னால முடியலனாலும் அதுலயும் தோத்து போயிட்டோம்னாலும் ஓகே, தோல்விதான் இங்க நம்மளோட இலக்கே.
மனசை பொறுத்த வரைக்கும் அகத்தை பொறுத்த வரைக்கும் தோல்விதான் நம்மளோட இலக்கே, அங்க தோல்விதான் வெற்றி இல்லையா? சோ இங்க வந்து உங்களால சொல்லிருந்தீங்க அதேதான் உங்கள்கிட்ட பேசும்போது நீங்க சொன்னீங்க. ஆமா, சோ இங்க வந்து நான் வெற்றிகரமா ஜெயிச்சிட்டேன் இல்ல புரிஞ்சுக்கிட்டேன் கரெக்டா போராடாம இருக்கிறேன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்களை மீறி போராட்டமே நடந்தாலும் சரி, உங்களை மீறி புரிதலுக்கு ஆப்போசிட்டா நீங்க பண்ணாலுமே சரி, என்ன மீறி நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு தான் நினைச்சுக்கணும். ஸோ அதுவும் அந்த விஷயத்துல கூட உங்களால பண்ண முடியலனாலும் அதுவுமே உங்களை மீறி நடக்கிற விஷயம் தான் இல்லையா? ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களை மீறி நடக்கிற விஷயத்துக்கு நம்ம பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். நன்றி. ஆ, தேங்க்யூ. இவங்க கேட்ட கேள்விக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு முன்னாடி செஷன்ல கூட நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். இருந்தாலும் இவங்க கேட்ட கேள்வியோட சின்ன அதை பத்தி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்சுவலா பார்த்தோன்னா இந்த இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் இதுல ஸ்டக் ஆறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்றாங்க. ஏன்னா அங்க கிளாஸ்ல புரிஞ்சிக்கும் போது அங்க ஏதோ ஓரளவுக்கு அதை பத்தியே பேசிட்டு இருக்கோம். ஸோ ஓரளவுக்கு அந்த முயற்சியை கைவிட்டுறோம், நம்மளே நம்மளையே அறியாம இல்ல எப்படியோ ஒரு வகையில முயற்சியை கொஞ்சம் கைவிட்டதுனால ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷன், ஆமா இதை பத்திலாம் நம்ம போராடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடுது, ஒரு நல்ல புரிதல் ஏதோ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கிடைச்சிடுது. பட் அதுக்கப்புறம் என்னன்னா அந்த ரிலாக்ஸேஷனை பிடிச்சிக்க வச்சுக்க ஆரம்பிச்சிடும். இந்த ரிலாக்ஸேஷன் அந்த மன அமைதி இல்ல ஏதோ ஒரு அந்த ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னு திருப்பியும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ திருப்பியும் வந்து எனக்கு புரிதல் வேற ஏதாவது வெளி சூழ்நிலைகள் புற சூழ்நிலைகளை நான் ஈடுபடும் போது எனக்கு திருப்பியும் வந்து கோபம் துக்கம் வருத்தம் கவலை இதெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். ஸோ முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் சரி வெளியில் சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளுக்கு உள்ள உணர்வுகள் எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமுமே இருக்காது, அது தன்னால் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த சூழ்நிலை என்ன இருக்கோ அது உங்களுடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு உணர்வு ஏதோ ஒரு தாட் எண்ணம் அது கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது நிற்கவே நிற்காது. அது வந்து வெளியில சூழ்நிலையை கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்குது, அவ்வளோதான். ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி மிரர் மாதிரி ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அவ்வளோதான். ஸோ அந்த மிரரை வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, அது வந்து ஒன்லி அது வந்து அதோட வேலை வந்து என்ன இருக்கோ அதை காமிக்கிறது தான் அதோட வேலை. ஸோ அந்த மிரர் அந்த கண்ணாடியை போய் நம்ம குத்தம் சொல்ல தேவையே இல்லை, கண்ணாடி வந்து அதோட வேலையை கரெக்டாக செய்யுது. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் யாரோ ஒருத்தர் இன்சல்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு ஹர்ட் ஆகணும், வருத்தம் தான் வரணும். அதுக்கு மாறாக உங்களுக்கு சந்தோஷமாக ஜாலியாக துள்ளி குதிச்சு நல்லா பாட்டு பாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா அப்போ மனசு கரெக்டாக வேலை செய்யலைன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ மனசு வந்து ரொம்ப கரெக்டாக வேலை செய்யுது, சூழ்நிலை என்னவோ அதை பிரதிபலிக்கிறது தான் அதோட வேலை. அது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் பார்க்கணும், ஒரு ஃபோன் மாதிரி தான் பார்க்கணும். இப்போ வந்து உங்களுக்கு பிடிக்காதவங்ககிட்ட கால் வந்ததுனாலும் அது கால் வருதுன்னு காமிக்கும், இது வந்து காமிக்கூடாது எனக்கு இந்த கால் வேணாம் இந்த மெசேஜ் எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதுலேயே அதோட வேலை என்னவோ மெசேஜ் யாராவது அனுப்பிச்சாங்கன்னா எடுத்து காமிக்கிறது அதோட வேலை, ஃபோனோட வேலை. அந்த மாதிரி தான் இந்த மனசுன்ற இந்த ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு எப்படி பிரதிபலிச்சுட்டே இருக்கு அவ்வளோதான். அந்த பிரதிபலிப்பை போய் நம்ம குற்றம் கண்டுபிடிச்சி அதில் என்ன பண்ணுறது அதோட சண்டை போடுறதெல்லாம் தேவையில்லாத வேலை. நம்ம அதுக்கு காரணமான செயலை வேணால் ஏதாவது சரி பண்ண முடியுமா, அதுக்கு காரணமான விஷயத்த வேணால் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாமே தவிர அந்த பிரதிபலிப்பையே நம்ம சரி செய்யணும் இல்லை அதோட போராட வேண்டியது தேவையில்லாத வேலை. ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். செகண்ட் வந்து ஸோ இந்த உணர்வு எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அப்போ உணர்வு வந்து இதுக்கு முன்னாடியும் வரும் புரிஞ்சதுக்கு அப்புறமும் வரும்னா அப்போ இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உணர்வு வந்து இதோட தாக்கம் தான் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா ஒரு சின்ன கற்பூரம், வீட்டில எல்லாம் கற்பூரம் நம்ம வச்சு இது பண்ணுவோம் இல்லையா, அந்த கற்பூரம் வந்து நீங்க சும்மா கையில வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 2 seconds வச்சுட்டு எடுத்தோம்னா அந்த மாதிரி வச்சுட்டு எடுத்தா இன்னும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சும்மா வச்சுட்டு அப்படியே கீழே போட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, கை ஒன்றும் சுடாது. அதே கற்பூரத்தை நீங்க ஒரு 2-3 நிமிஷம் பிடிச்சிட்டு இருக்கணும்னா அப்பதான் பிரச்சனை. ஸோ ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு உடனே எடுத்துட்டா அந்த தாக்கம் வந்து கம்மி, அது வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது, எவ்வளவு தூரம் வச்சுட்டு எடுக்கலாம் நீங்க. ஆனால் ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்கும்போது தான் அதோட தாக்கம் வீரியம் அதிகமாகுது, அப்போ தான் உங்களுக்கு அது டேமேஜ் ஆகுது, ஹர்ட் ஆகுது, கையில் சுடுது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் எண்ணங்கள் வந்து எண்ணங்கள் இந்த உணர்வுகள் எல்லாமே அது வந்துட்டு உடனே போக அனுமதிச்சிட்டோம், அதை ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு டச் பண்ணிட்டு போயிடும் அவ்வளோதான், அது எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாது. பட் அதே அதோட போராட ஆரம்பிச்சு அதை புதுப்பிச்சுட்டு நம்மளே அது கூட திருப்பியும் அதுக்கு உயிர் கொடுத்து அதை தக்க வச்சுட்டு இருக்கோன்னா அதோட வீரியம் அதோட தாக்கம் வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். எப்படி கற்பூரம் ரொம்ப நேரம் வச்சா கையில சுடுதோ அந்த மாதிரி அதோட அந்த உணர்வோட தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த தாக்கம் வந்து நம்மளை பாதிக்கும். ஸோ பாதிக்காத தாக்கம் எதுவுமே பண்ணாம ஃப்ரீடம் கொடுக்கும்போது அது பாதிக்கிறதே கிடையாது, அதை வச்சு போராடும் போது அது வந்து நிறைய பாதிப்பு உண்டாக்குது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா பாதிப்பு கம்மியாயிடும், பாதிப்பே இல்லாமல் ஒரு வருத்தமோ இல்லை ஒரு கவலையோ வந்தாலும்
அது ஒரு பெரிய பிரச்சனையாவே பெரிய மேட்டராகவே நம்ம நினச்சிக்க மாட்டோம், அதை ஈஸியாக டீல் பண்ண முடியும். அதே வந்து பாதிப்பு வரும்போது தான் நம்மளால் டீல் பண்ண முடியல, அப்போ தான் ஸ்டக் ஆயிடுறோம் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும், அதுதான் டிஃப்ரென்ஸ். புரிதலுக்கு முன்னாடி வந்து எல்லாத்துக்கூடையும் போராடி அந்த எண்ணங்கள் உணர்வுகளை புதுப்பிச்சுட்டு அதோட சண்டை போட்டுட்டு அதை நீடி அந்த நேரம் வந்து அதிக நேரம் நீடிக்கிற மாதிரி இருக்கும். புரிதலுக்கு அப்புறம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு ஃப்ரீயாக விட்டோம்னா அதுவாக தோன்றி அதுவாக மறைய அனுமதிச்சு ஆரம்பிச்சிட்டோம்னா அது உடனே மறைஞ்சிடும். ஸோ அந்த பாதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ புரிதலுக்கு முன்னாடி இருக்கிற பாதிப்பு வந்து ஒரு பாம்பு கடித்த அளவுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு அப்படின்னா, புரிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற அதே விஷயம் ஒரு எறும்பு கடிச்சா ஒரு இல்லை கொசு கடி அளவுக்கு தான் பாதிப்பு இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அதை ஒரு பெரிய மேட்டராக நம்ம உட்காந்து டீல் பண்ண மாட்டோம், அது சாதாரண விஷயம் தட்டிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் புரிதலுக்கு முன்னாடியும் புரிதலுக்கு அப்புறமும். ஸோ அதே மாதிரி வந்து புரிதலுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சுட்டு வந்து எதுவுமே நம்ம உணர்வு எண்ணங்கள்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ ரிலாக்ஸேஷன் வந்தப்புறம் திருப்பியும் அதையும் மறைமுகமாக பிடிச்சி வச்சுக்க ஆரம்பிச்சிடும், இல்லை இந்த புரிதல் வந்துச்சுன்னா எனக்கு இந்த உணர்வுலாம் வரக்கூடாது அப்படின்னு திருப்பியும் ஏதோ ஒரு வகையில் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறோம். இப்படி தான் செயல்படணும் அப்படி தான் செயல்படணும் திருப்பியும் அதே ரூல்ஸ் எடுத்து போய் நம்ம வைக்கிறோம். ஸோ அதுதான் திருப்பியும் பிரச்சனை. திருப்பியும் அப்போ என்ன ஆகுதுன்னா முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு முரண்பாடாக திருப்பி இன்னொரு கருத்தை வைக்கிற மாதிரி ஆகிடுது, அதனால தான் கொஞ்ச நாள் கழித்து வேலை செய்கிறது இல்லை. ஸோ இந்த முரண்பாடு வந்தாலும் சரி, புரிதலுக்கு அப்புறம் அந்த ரிலாக்ஸேஷன் விட்டு போனாலும் சரி, அப்போவுமே என்னோட கட்டுப்பாட்டில் இல்லை அது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதையும் சரி செய்யணுன்ற முயற்சி எனக்கு தேவையில்லை, இல்லை புரிதலே எனக்கு சரியாக தெரியல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தாலுமே இங்கே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இல்லையா. நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்றது அவ்வளோதான், அதை குழப்பம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டா போதும், டவுட் இருந்தால் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி அங்கே புதுசாக ஏதோ ஒன்று ஏதோ ஒரு அனுபவமோ புரிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு அனுபவம் வரும் எனக்கு கிடைக்கும் ஒரு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எதுவுமே வச்சுக்க தேவையில்லை. ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் எந்த வேலையுமே கிடையாது. ஸோ அதை ஃபுல்லாக அனுமதிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய அது புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலை இல்லைன்னு கைவிடுறது மட்டும்தான் நம்ம வேலை. மற்றபடி அதை தவிர்த்து அதுக்கப்புறம் அது என்ன எண்ணம் வந்தாலும் சரி என்ன உணர்வும் வந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஓகே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அது தன்னால் அதுவாக மறைஞ்சி காலப்போக்கில் ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆகிடுவீங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. ஓகே, சாட்டில் ஒருத்தர் க்வெஸ்சன் கேட்டிருக்காரு. வணக்கம் ஐயா, நமது பகவத்தையா அவர்கள் மாதிரியே இணையான விளக்கத்தை யூடியூப் சேனலில் ஒரு ஆன்மீக குரு கூறுகிறார். ஓகே, அவரது ஆன்மீக கருத்துக்களில் மிகவும் கவர்கிறது, ஆனால் அவர் பெரும்பாலும் தியானத்தை தான் நிறுத்தி சொல்கிறார். எனக்குள் ஒரு குழப்பம், இவரை தொடரலாமா வேண்டாமா என்பதே. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த கருத்து புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா இந்த நம்ம பகவத்தையா சொல்ற கருத்தே உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, அதுலேயே உங்களுக்கு எல்லா விளக்கமும் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு தீர்வு கிடைச்சிருச்சுன்னா நீங்க வேற யாரும் பின்பற்றணுன்ற அவசியமே கிடையாது இல்லையா. ஏன்னா நம்ம இந்த ஆன்மீகம் விஷயத்துக்கே வந்ததே வந்து நம்ம பிரச்சனைகள் தீரணும், நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு தேடிதானே வந்தோம். ஸோ அந்த பிரச்சனை உங்களுக்கு தீர்வு கிடைச்சிருச்சு, இவர் சொல்ல விஷயத்துல தீர்வு கிடைச்சிருச்சுன்னா வேற எதுவுமே ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தியானம்லாம் கூட சும்மா ஒரு பொழுதுபோக்காக ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணிக்கலாம், அது வேற விஷயம். ஸோ இன்னொருத்தரும் இதே மாதிரி கருத்து சொல்கிறாருன்னா இதே தான் சொல்கிறாருன்னா அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதை யாரை ஃபாலோ பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தியானம் பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்துறாரு, அதை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா அப்போ அதோட நோக்கம் என்ன அப்படின்ட்டு திருப்பியும் அந்த கேள்வி வருது இல்லையா, தியானம் பண்ணி எதை அடைய போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ திருப்பியும் தியானம் பண்ணி நான் மனசை அமைதியாக வைக்க போகிறேன், மனசை நிம்மதியாக வச்சுக்க போகிறேன் அப்படின்னா திருப்பி அங்கே ஒரு கோல் தான், ஒரு டார்கெட் தான் கிரியேட் ஆகுது. திருப்பியும் ஒரு ஸ்டேட், இப்போ இருக்கிற ஸ்டேட் சரியில்லை, இன்னொரு இந்த ஸ்டேட் தான் கரெக்டு, அதுக்கு நான் தியானம் பண்ணி அந்த நிலையை நான் அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா திருப்பியும் அங்கே ஒரு அடைவிடம் ஒரு டார்கெட் வச்சுட்டிங்கனாவே திருப்பியும் மனசு அதை நோக்கி போராட ஆரம்பிச்சிடும். இந்த டார்கெட்டை நான் ரீச் பண்ணுறேனா இல்லையா, எப்போ அந்த டார்கெட்டை ரீச் பண்ணி நான் 100 மார்க் வாங்குவேன், அப்புறம் ரீச் பண்ணாலும் அதை எப்படி தக்க வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பியும் போராட்டம் தான் ஆரம்பமாகும். ஸோ ஏதோ ஒரு வேலையை செஞ்சு மனசை கட்டுப்படுத்தணும்னு நினச்சி எந்த வேலையை செஞ்சாலும் சரி, அதுக்கு பேர் தியானம் இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதோ பயிற்சி செஞ்சாலும் சரி, மூச்சு பயிற்சி செஞ்சாலும் சரி, என்ன பயிற்சி பண்ணாலுமே இப்போ இருக்கிற நிலை சரியில்லை, வேற ஏதோ ஒரு நிலையை அடைய போகிறேன் அப்படின்னு ஒரு அடைவிடம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனாவே அதை நோக்கி நம்ம ஆட்டோமேட்டிக்காக போராட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது திருப்பியும் போராட்டத்தை தானே உருவாக்கும். ஸோ அதனால தியானம்ன்றது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இல்லை ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு இனிஷியலாக நம்ம பழக இப்போ தான் ஆன்மீகத்துக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பயிற்சியெல்லாம் பண்ணி பார்த்து அதில் என்ன கிடைக்குது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக பண்ணுறதுனா பண்ணலாம். பட் அதையே வச்சு நம்ம ஞானத்தை அடையிறதோ இல்லை அதுவே வந்து தீர்வெல்லாம் கொடுக்காது. ஸோ அதனால தீர்வுக்கு நோக்கி அதை பண்ணுறது வந்து அர்த்தமற்றதாக தான் இருக்கும், அது வந்து எந்த தீர்வுமே கொடுக்காது. ஸோ அதனால் நீங்கள் அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும், என்ன உங்களுக்கு என்ன தேவைன்றதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ராமன் சார் நீங்கள் பேசலாம்.
வணக்கம் சார், கேக்குதுங்களா? கேக்குது சார். சரி சார், சார் எனக்கு எல்லாம் புரியுது சார். அகத்தை ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டு எல்லாமே புரியுது. அது உணர்ச்சி வந்துருச்சுன்னா நம்ம கவனம் அதுலயே இருக்கு சார். அது ஒண்ணும் பண்ண முடியாது, அது நம்மள மீறிதான் நடக்குதுன்ட்டு எல்லாமே தெரியுது சார். ஆமா, ஆனா உணர்ச்சி வந்துருச்சுன்னா அந்த ஒரு பய உணர்வுமா வருது. ஆனா நம்மள அந்த உணர்வு வந்துருச்சுனாவே நம்ம கவனம் அதுலயே இருக்கு சார். சரி, கவனம் அதுலயே இருக்கிறதுனால நமக்கு அந்த இதுல இருந்து நம்மளால வேற பக்கம் டிவைட் பண்ண முடியல சார். இல்ல அதான் கவனத்தை சைடு திருப்பி இல்லாமா இப்போ பண்ண முடியாது சார். ஆனா அது கவனிக்கிறதுனால அது நீடிக்குதே சார். இல்ல அதுதான் ஏக்கம்னால நீடிச்சுட்டு இருக்கு சார். இல்ல இல்ல அதான் போன்ல கூட பேசுனேன் சார். அதை நீங்க அதை நம்ம மீறிதான் நடக்கணும்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்குமே ஃப்ரீடம் கொடுத்தாதான். கவனம்ன்றது திருப்பியும் அதுவும் ஒரு எண்ணம் உணர்வு மாதிரி தானே, அதுவுமே ஒரு உணர்வு அவ்வளவுதான். அதுவுமே நம்மள மீறி வருதுன்னு போது அதுக்கும் நீங்க ஃப்ரீடம் தான் கொடுக்கணும். அங்கேயே வந்து கவனம் வந்து 2 மணி நேரமா இதுலயே இருக்கே அப்படின்னு சொல்றதை விட 2 மணி நேரம் இல்ல 2 நாள் கூட இருந்துட்டு போ அப்படின்ட்டு எப்போ அதுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அப்ப தன்னால மறைஞ்சு போயிடும். இந்த கவனத்துக்கே நீங்க கவனம் செலுத்துறதுனாலதான் அதுவும் உங்க கூடயே பிடிச்சிட்டு நிக்குது. அது கவனம் தான் இருக்குது சொல்லிட்டு ரொம்ப இதா இருக்கு சார். அதான் அந்த கவனத்து மேலேயே நீங்க கவனம் செலுத்தி கவனம் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கிறது எப்படின்னா, இப்போ வந்து நான் முன்னாடியே ஒரு சொன்ன உதாரணம் தான். இப்போ வந்து நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிடிக்காத விஷயம் நடந்துச்சு, அந்த விஷயத்த நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த விஷயத்த டெய்லி உட்காந்து 100 தடவை அந்த விஷயத்த மறக்கணும், இந்த விஷயத்த மறக்கணும், இந்த விஷயத்த மறக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட நோக்கம் வந்து இதை மறக்கணுன்றது கரெக்ட், பட் நான் செய்ய செயல் பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். மறக்கணும்னு நினைச்சிட்டு டெய்லி 100 தடவை அதை பத்தியே ஜபம் பண்ற மாதிரி சொல்லிட்டே இருக்குன்னா அது இன்னும் ஸ்ட்ராங்கா நல்லா மெமரியில ரிஜிஸ்டர் ஆகி இன்னும் அதை நல்லா ஞாபகம் வச்சுட்டு இருப்பேன் இல்லையா? ஸோ நீங்க சொல்றது அந்த மாதிரிதான், கவனம் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கவனத்தை அதுலயே கவனம் வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ கவனம் வச்சுக்க வச்சுக்க அது இன்னும் ரிஜிஸ்டர் ஆகி இன்னும் மெமரியில போய் போய் இன்னும் அதுவே ஒரு பழக்கமா ஆயிடும் இல்லையா? டெய்லி பண்ண பண்ண ஒரு விஷயம் பழக்கமா தானே ஆகும். கார் ஓட்டுறோம், நம்ம முதல்ல இனிஷியலா தான் பார்த்து பார்த்து கார் ஓட்டுவோம், ஸ்டீரிங் எங்க இது எங்க அது எங்கன்னு. ஒன்ஸ் பழகிட்டோம்னா டெய்லி பண்ண பண்ண நல்லா பழகி ரிஜிஸ்டர் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா உங்க கவனம் அங்க போகுது. அதனால அதனால வந்து அதுல குறை கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா கவனத்து மேலேயே கவனம் வச்சு திருப்பியும் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்றது திருப்பியும் மறக்க நினைக்கிற மாதிரிதான். நான் இதை மறந்துடுவேன் மறந்துடுவேன்னு சொல்ற மாதிரி கவனம் இருந்தா இருந்துட்டு போட்டோம், 2 நாள் கூட இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னாவே அதுவே தன்னால காலப்போக்கில் மறைஞ்ச ஆரம்பிச்சிடும். நீங்க மறந்துட்டீங்கன்றது கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, கொஞ்ச நாள் கழிச்சு ஆமா இல்ல இப்படி எல்லாம் நம்ம கவனம் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்றதுதான். அந்த மாதிரி தன்னால அதுவே மறந்து போயிடணும்ன்ற மாதிரிதான். சோ நீங்களா அதை முயற்சி பண்ணி மறக்க முடியாது. சரி சார், சரி சார். அந்த மாதிரி இருந்தாலும் கவனிச்சுட்டு போட்டோம், அது எவ்வளவு இருந்தாலும் பாத்துட்டு போட்டோம். ஆமா, அதுவுமே ஒரு உணர்வு தானே, அதுவுமே நம்மள மீறி நடக்கிற ஒரு விஷயம் தான், அவ்வளவுதான். அதுவுமே நம்ம பண்ண முடியாது, முடிஞ்சாதான் நம்ம ஏதாவது பண்ணிடலாமே. அது முடியாது அப்படின்னு சுதந்திரம் கொடுக்கும் போது எல்லாமே தெரியுது. முடியாது, நம்மளால ஒண்ணு முடியாது, நம்ம மீறி தான் வருதுன்னு எல்லாமே தெரியுது. இருந்தாலும் கவனிச்சுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிதான் அது நீடிக்குது சார். நைட் ஆனதான் சார் அது மாதிரி வந்துருது. கவனிக்காம இருக்கட்டும், கவனிச்சு கவனிக்காம என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், 21 மணி நேரம் கூட அப்படியே இருக்கட்டும். இந்த இங்க நம்மளுக்கு வேலை இல்ல, இங்க ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம ஃபோக்கஸ் வந்து வெளியில இருக்கணும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அதையுமே எதிர்கொள்ள வேண்டிதான். அதை வந்து அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஏதோ சொல்யூஷன் கண்டுபிடிச்சு எதையோ ஒண்ணு பண்ணினா அதுல தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்க தேவையில்லை. நான் வேலை இருந்ததுன்னா வேலை பண்ண போயிடலாம் அப்படின்ற மாதிரி கூட தேவையில்லை. அதையுமே தைரியமா எதிர்கொள்ள வேண்டிதான். அது கவனம் இருந்தா இருந்துட்டு போட்டோம், எவ்வளவு நேரம் வேணா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானவே அது தன்னால கொஞ்சம் கொஞ்சம் மறைய ஆரம்பிச்சிடும். சரி சார், சரி சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். அதனோட தொடர்ச்சியா ஒண்ணு சொல்லணும்னா, நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அந்த சும்மா இருக்கிறது இல்ல எதுவுமே பண்ணாம இருக்கணும்ன்றதையும் நம்ம மறைமுகமா திருப்பியும் அதையும் ஒரு ஒரு செயலாக்கிடுறோம். எதுவுமே பண்ணாம இருக்கிறோம்னா இப்ப எதுவுமே பண்ணாம இருக்க முடியலையே என்னால, எதுவுமே பண்ணாம எப்படி இருக்கிறது, எதுவுமே பண்ணாம இருக்க ட்ரை பண்றேன் ஆனா பண்ண முடியல, இந்த மாதிரி இருக்க முடியல அப்படின்லாம் சொல்றதே வந்து ஒரு அந்த வார்த்தையே பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்றதே எப்படி பண்றதுன்ட்டு அதையும் மறைமுகமா இன்னொரு செயல் மாதிரி அதையும் அதுக்கு எப்படி பயிற்சி பண்ணும் இல்ல அது எப்படி நான் வெற்றிகரமா எப்படி எதுவுமே செய்யாம இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடறோம். சோ அதுவே வந்து அந்த ஒரு அப்ரோச்ல பார்க்காம
எதுவுமே பண்ணாம இருக்கிறதுனா என்ன நடந்தாலும் சரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அவ்வளவுதான். மனசு ஏதாவது பண்ணிக்கிச்சுன்னா அதே என்னவோ பண்ணிக்கிட்டோம், எண்ணம் ஏதோ பண்ணிக்கிட்டோம், உணர்வு ஏதோ ஒண்ணும் பண்ணிக்கிட்டோம், என்னுடைய மைண்டு என்னுடைய எனக்குள்ள இருக்கிற சிஸ்டம் மொத்த சிஸ்டமே எது வேணா பண்ணிக்கிட்டோம், நானா முயற்சி பண்ணி எதுவும் பண்ண மாட்டேன் அவ்வளவுதான். அதுதான் எதுவும் பண்ணாம இருக்கிறது. என்ன நடந்தாலும் சரி நான் அந்த பிரபாகம்ன்ற கருத்துக்கு ஆப்போசிட் டோட்டலா ஆப்போசிட்டா நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சரி அப்பவுமே எதுவுமே பண்ணாம இருக்கிறது தான். ஏன்னா அதுவுமே என்ன மீறி நடக்கிற விஷயம் இல்லையா. நான் இதை கருத்தை பிடிச்சி வச்சுக்கணும், இப்படி இருக்கணும், சும்மா இருக்கணும், இதை இந்த உணர்வு வரும்போது ஃப்ரீயா விட்டுறணும், விடக்கூடாது இப்படின்லாம் எல்லாமே ஒரு ஒரு நம்மளா ஒரு ரூல் போட்டுக்கிற மாதிரி ஆயிடுது திருப்பியும். ஸோ பிரவாகத்தையுமே திருப்பியும் ஒரு ரூலா போட்டுறக்கூடாது, அதையுமே நான் பிரவாகத்துல இருக்கணும் பிரவாகத்துல விடணும் அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ அதுவுமே உங்களை மீறி நடக்குது, பிரவாகத்துக்கு ஆப்போசிட்டா தான் நீங்க போறீங்க அப்படின்ற விஷயமே உங்களை மீறி நடக்குது. நானா விரும்பி அந்த சைடு ஆப்போசிட்டா போகணும்னு நினைக்கல, ஆனா எல்லாமே நான் என்ன புரிஞ்சு வச்சுட்டேனோ அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குதுனாலும் என்ன மீறி தான் நடக்குது. ஸோ அந்த மாதிரிதான் எடுத்துக்கணும். எல்லாமே மொத்த இந்த இயக்கமே என்ன மாதிரி நடக்குது, மொத்த விஷயமே என்ன மாதிரி நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இயக்கத்துக்கு ஃபுல் முழு சுதந்திரம் கொடுத்துருவோம். அதை நம்ம அதுல தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. நானா போய் எதையும் வாலண்டரியா பர்பஸா போய் மாத்தி புரிதல் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதுக்கு மாறா செய்ய மாட்டேன் அப்படின்றது. அதுவுமே உங்களை மீறி நடக்குதுன்னா பிரச்சனை இல்லை. நானா வந்து இந்த கருத்து தப்பு இல்லை இல்லை ஏதோ செய்யணும் ஏதோ எதுவுமே செய்ய வேணானா எப்படி அது சரியா இல்லையே அது வந்து அதனால என்ன பயன் இருக்கும் என்ன பெனிஃபிட் வரும், ஏதோ கொஞ்சமாவது செய்யணும் இல்லையா, கொஞ்சமாவது மனசை ரெடி சரி பண்ணணும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கும்போது தான் அதுக்கு ஆப்போசிட்டா நம்மளே அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கருத்து வைக்கும்போது தான் அது பிரச்சனையாகதே தவிர நம்ம கருத்து கரெக்டாக தான் இருக்குது இது கரெக்ட் தான் இது வந்து எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படின்றத முடிவில் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னா அதை தவிர உங்கள் சிஸ்டம் உங்கள் இயக்கம் எப்படி வேணால் போனாலும் ஓகே தான். ஆப்போசிட்டாக சொன்னாலுமே ஓகே, எப்படி இருந்தாலுமே ஓகே, அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலையே. ஸோ இப்படி தான் புரிஞ்சுக்கணும் நம்ம. சார் நீங்கள் பேசலாம் சார். கவிஞர் வணக்கம் சார். ஆ வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? பொதுவா ஒரு கேள்விதான் சார் இது. மன கஷ்டத்துல இருந்து தீரணும், கோபம் வரக்கூடாது, வருத்தப்படுறது தொடர்ந்து வருத்தப்பட்டு அதெல்லாம் தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோடுதான் நம்ம ஐயாவுடைய கருத்தை தேடி வராங்க. அந்த தேடி வரதே பாத்தீங்கன்னா என்னுடைய கஷ்டம் எல்லாம் தீரணும், மனசுல கவலையே வரக்கூடாது, அதிகமா கவலை வந்துட்டு இருக்குங்கிறதே ஒரு இன்ப நாட்டம் தானே இல்லையா? கரெக்ட். அந்த நாட்டம் இருக்கிறதுனாலதான் மறுபடியும் நான் வந்தேன், வந்து புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா எனக்கு தீரல அப்படின்னு சொல்றாங்கன்னு எனக்கு தோணுது. அது கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா. ஓகே ஓகே சூப்பர். இன்ப நாட்டத்தை பத்தி கொஞ்சம் தெளிவா. ஷுவர் ஷுவர், அது நல்ல கேள்விதான். ஸோ நீங்க சொல்ற மாதிரி இனிஷியலா அந்த தேடுதல் இருக்கும்போது இந்த தேடுதல் ஆன்மீகத்துக்குள்ள வரதே வந்து என்னோட மனசு நிம்மதியா இல்லை, எனக்கு நிம்மதி வேணும், அமைதி வேணும், இல்லை கோபம் வரக்கூடாது, ஏதோ ஒரு விஷயம் எல்லாத்தையும் சேர்த்து அதுக்காக தான் வரும். ஸோ அதுவும் இன்ப நாட்டம் தான். கரெக்ட். ஸோ அப்போ வரும்போது என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இன்ப நாட்டத்தோட அதோட இயக்கம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ ஆசையே இல்லாம இருக்க போறேன், நான் வந்து ஆசையே இல்லாம இருக்க போறேன் அப்படின்றது திருப்பியும் அதுவுமே இன்னொரு ஆசை இல்லையா. நான் எப்படி ஆசையுமே இல்லாம இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக பயிற்சி பண்ண ஆரம்பிச்சோன்னா அதுவுமே இன்னொரு ஆசையாயிடும். சோ அதனால இந்த மாதிரி இன்ப நாட்டத்தை வந்து இந்த மாதிரி டீல் பண்ணவே முடியாது. இன்ப நாட்டம் எனக்கு இருக்க கூடாது, இன்ப நாட்டம் தான் தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட போறோம். என்ன டிசைட் பண்றோம்னா இன்ப நாட்டம் எனக்கு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம்னா அப்ப இன்ப நாட்டம் இல்லாத ஒரு நிலையே நான் அதுதான் பெர்ஃபெக்ட் நிலை, அப்படிதான் நான் அடைய போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவுமே ஒரு இன்ப நாட்டம் ஆயிடும். அதனாலதான் பிரச்சனை. இதை வந்து நேரடியா டீல் பண்ணி வெற்றி கொள்ளவே முடியாது. அதனாலதான் இது வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இன்ப நாட்டம்ன்றது நம்ம எதையோ தேடிட்டே இருக்கிற ஒரு விஷயம்தான். இது இது பத்தல, எனக்கு இந்த விஷயம் பத்தல, இதுக்கு அடுத்த இந்த விஷயம் வேணும், இந்த விஷயம் வேணும்னு எதையோ கண்டினியூஸா தேடிட்டே இருக்கிறது தான் இன்ப நாட்டம். ஸோ அப்போ எல்லாத்தையுமே விட்டுருணும், இங்க எதுவுமே நம்ம இயக்கம் எதுவுமே கிடையாது, எல்லாமே இயற்கையான இயக்கமா இருக்கு அகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அகத்துல வந்து நம்ம ஒரு இன்ப நாட்டம் வைக்கும் போது வச்சதுதான் போராட்டத்தையே கிரியேட் பண்ணுது. இங்க எல்லாத்தையுமே விடுறது தான் கரெக்டான நிலை அப்படின்னு சொல்லிட்டு இன்ப நாட்டம் இருந்தாலும் சரி என்ன மீறி இன்ப நாட்டம் இருந்தாலுமே அகத்துல வந்து நிம்மதியா தான் வச்சுப்பேன், அகத்துல கோபம் வராம வச்சுப்பேன் அப்படின்ட்டு என்ன மீறி இன்ப நாட்டமே வந்தாலுமே அதை நான் பொருட்படுத்தாம அதையுமே ஃப்ரீயா விட்டுட்டோம் அப்படின்னாவே அதுதான் வந்து இன்ப நாட்டத்துல இருந்து விலகிற ஸ்டேஜ், எல்லாத்தையுமே விடுற அப்ரோச். அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரீயா எல்லா இயக்கத்துக்குமே ஒன்னொன்னா ஃப்ரீயா அந்த இயக்கத்துக்கே மொத்த இயக்கத்துக்கே ஃப்ரீடம் சுதந்திரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா மொத்த இன்ப நாட்டத்துக்கும் ஒரு சுதந்திரம் கொடுத்துட்டோம் அப்படின்னாவே அந்த இயக்கத்துக்கு விடுதலை அடைஞ்சிடும். ஸோ அதுல இருந்து நம்ம வெளியில வந்துட முடியும். அந்த மாதிரி தான் அணுகணும். சரிங்க சரிங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க. தேங்க்யூ. Thank you.
ஆனந்த் ஐயா வணக்கம். ஐயா இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. ஐயா இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. அது நாம வந்து சார் என்ன பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே வணக்கம் சார். சார் இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. சரி நம்ம இன்பத்துல வந்து ரொம்ப சந்தோஷம் அடைறோம். ஆமா துன்பம் வந்துச்சுன்னா தோண்டு போயிடுறோம். அப்ப வந்து எதையோ ஒன்னு நோக்கி நம்ம பயணம் வந்து தேடுதல் அடையுது. எதை நோக்கி போனா நாம வந்து அதுல இருந்து விடுபடலாம் அப்படிங்கிற எண்ணம் வருது. அதுக்கு வந்து ஒரு ஆன்மீகம் ஒரு பதிலா இருக்குமா? கண்டிப்பா என்னோட கேள்வி. இல்ல கண்டிப்பா அதுதான் பதில். சோ ஆன்மீகம்ன்றதே நம்ம ஆன்மீகம் நம்ம இங்க என்ன சொல்றோம்னா நம்ம மனதை பத்தி நம்ம இயக்கம் நம்ம சிஸ்டம் பத்தி புரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம். நம்மளை பத்தியே தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம் இல்லையா? ஸோ நம்ம இயக்கம் எப்படி இயங்குது, இதுல என்ன விஷயம் நடக்குது, எந்த இந்த விஷயத்துல எந்த இடத்துல நம்மளுக்கு பொறுப்பு இருக்கு, எந்த இடத்துல நம்ம பொறுப்பா நடந்துக்கணும், எந்த இடத்துல நம்மளை பொறுப்பு எடுத்துக்க தேவையில்லை, எங்க வேலை இருக்கு வேலை இல்லை, எங்க இயற்கையான இயற்கையான இயக்கம் எங்க இருக்கு, எங்க செயற்கையான இயக்கம் இருக்கு, எங்க எனக்கு வேலை இருக்கு, இதெல்லாம் கம்ப்ளீட்டா அக்கு வேற ஆணி வேற ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அப்போ எங்க இயக்கம் எனக்கு இந்த விஷயத்தை பொறுத்திருக்கும் எனக்கு வேலை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாவே அப்புறம் கவலை வருத்தம் கிருத்தம் எது வந்தாலுமே அது என்ன எந்த பாதிக்க போறது இல்லை, அது என்னோட வேலையே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாவே அது பாட்டுக்கு தன்னால மறைஞ்சு போயிடும். எப்படி அது வருதோ அது தன்னால மறைஞ்சியும் போயிடும். நம்மளா பிடிச்சி அது போராடுறதுனாலதான் அது வந்து ரொம்ப நேரம் நீடிச்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடுது. வரும்போது ஒரு சாதாரண ஒரு 10% எனர்ஜி சக்தியோட தான் ஒரு பிரச்சனையே வருது, ஒரு வருத்தமோ கவலையோ. அதை வச்சு போராட 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 அது ஊதி ஊதி பெருசா ஒரு 100% பிரச்சனை மாதிரி அவ்வளோ தாக்கத்துள் உள்ள இருக்கிற பிரச்சனை மாதிரி நம்ம ஆக்கிடுறோம். ஸோ நம்ம போராடாம விட்டாவே அது தன்னால சாதாரண பிரச்சனையா மறைஞ்சு போயிடும். அதுதான் நம்ம புரிஞ்ச பயம். அந்த மன பயங்கிறது வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குதுங்க. நான் 10 வருஷமா மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். என்னால வந்து அதுல இருந்து விடுபடவே முடியல. ஆனா தெளிவா எனக்கு எல்லாமே புரியுது. இதனால இதுதான் நமக்கு பிரச்சனை வருதுங்கிறது எனக்கு என்னோட ஆள் மனது சொல்லுது. அதை என் மூளை வந்து யோசிக்குது. அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நான் அதுல இருந்து விடுபடவே என்னால முடியலைங்க. திரும்ப திரும்ப அந்த இல்ல என்ன என்ன புரியுதுன்றீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம பயத்தினாலதான் நமக்கு வந்து ஒரு இது நடக்குது. நம்மளால வந்து நல்லா பண்ண முடியல, நம்மளோட பெஸ்ட கொடுக்க முடியல அப்படிங்கிறது தெரியுதுங்க சார். திரும்ப திரும்ப நம்ம அதே பண்ணி பண்ணி மைண்டு வந்து தூக்கம் நல்ல தூக்கம் கிடையாது. மைண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன் நானே. என்ன தெளிவு அந்த அளவுக்கு என்னால கொண்டு வர முடியல. தியரட்டிக்கலா நான் வந்து தெளிவா இருக்கிறேன், ஆனா பிராக்டிக்கல்ல என்னால தெளிவா இருக்க முடியலையா? இல்ல இல்ல தியரட்டிக்கலயே எனக்கு வந்து நீங்க அந்த புக் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? இந்த கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிட்டு இருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு, ஞான விடுதலை, அந்த மாதிரி 3-4 புக்ஸ் எல்லாம் இருக்கு. PDFல நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். இல்ல யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, ஐயாவோட வீடியோஸ் நிறைய பேர் பேசுறது எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நல்லா 4-5 தடவை கூட அதை கேட்டீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன கருத்து நம்ம என்ன சொல்ல வரோம்ன்றது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அப்புறம் எல்லா பிரச்சனைக்குமே சால்வ் பண்ணிட முடியும். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே, தேங்க் யூ. நீங்க எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில ஒரு ஞான முகாம், 2 நாள் ஞான முகாம் நடக்க போகுது அடுத்த மாசம் 23 April 2023-24. ஃபுல் டே 2 நாள் செஷன், மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த மாதிரி 2 நாள். ஸோ விருப்பம் உள்ளவங்க அதுக்கு அந்த நம்பர் கால் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிட்டீங்கன்னா அங்க வந்து சென்னையில வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாதவங்க வேணும்னா கேளுங்க, இல்ல கால் பண்ணீங்கனாலும் அந்த டீடைல்ஸ் கொடுப்போம். ஓகே ஓகே, சேகர் ஸ்ரீனிவாசன் சார் நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பேசலாம் சார். ஹலோ. எஸ் சார். அந்த சஞ்சீத கர்மா ஐயா பாடம் நடத்தினாங்க, சஞ்சீத கர்மா. ஆமா. அதுல இருந்து பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா விளக்கமா நல்லா சொன்னாங்க. சரி சரி. நான் வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்ன இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தேங்க. ஓகே. நல்லபடியா விரிவா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப ரொம்ப நாளா விட்டுட்டேன்.
30 வருஷமா விட்டுட்டேன். இயற்கை சூழ்நிலை சரியா இல்லாதனால விட்டுட்டேன். சரி, தண்ணீர் தண்ணீர் பிரச்சனைனால விட்டுட்டேன். இப்ப தண்ணீர் பிரச்சனை இல்லாம நல்லா கிளீனா இருக்கு. ஓகே, இப்ப இயற்கை சூழ்நிலை சரியா வந்துருச்சு. ஓகே, விவசாயம் செய்யற அந்த பழைய ஆர்வத்துல ரொம்ப இதா இருக்கிறேன். சில தடைகள், என் மனைவிய விவசாயம் செய்ய வேண்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு. அந்த முன்னேற்ற விவசாயம் நல்லா, அது எவ்வளவு முதலீடு, அந்த ஆகாமிய கர்மா அப்படி நம்ம எவ்வளவு தொழிலுக்கு முதலீடு செய்யறோமோ அதை விட அதிகமா லாபம் வர மாதிரி செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா செய்யக்கூடாதுங்கிற தடை வந்துகிட்டே இருக்கு. எப்படியா செய்யணும், செஞ்சு சாதிச்சு காட்டணும். இப்போ எனக்கு வந்து ஒரு 2.5 ஏக்கர் இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 10 செண்டா செஞ்சு சாதனை பண்ணி காட்டணுங்கிற ஒரு தீவிர முயற்சியில இருக்கிறேன். தடங்கள் வந்துகிட்டு தான் இருக்குது. அதுதான் ஒண்ணும் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல சரியானபடியா. இல்ல, தடங்கள்ன்றது எந்த காரியத்துக்கும், இந்த காரியத்துக்கும் இல்ல. சும்மா சின்னதா நீங்க ஒரு கடைக்கு போயிட்டு வரணும்னா கூட தடங்கள் வரலாம். ஏதோ ஒரு சாமான் வாங்கிட்டு வரணும் கூட தடங்கள் வரலாம். தடங்கள் வர்றது இயற்கை தான், அது நம்ம கட்டுப்பாட்டுல எல்லாம் கிடையாது. அதுவும் இல்லாம மத்தவங்க என்ன சொல்றாங்க இல்ல அவங்க இது பண்றாங்கன்றதெல்லாம் நம்ம, அதுவும் அதுவும் ஒரு தடங்கள்னா அதை எப்படி எதிர்கொள்ளணும்ன்ற மாதிரிதான் நம்ம யோசிக்கலாமே தவிர, அதனால நம்ம வந்து தடங்களே இல்லாம இருக்கணும், தடங்களே இல்லாம ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்றதெல்லாம் அது வந்து ஒரு அந்த மாதிரி நடக்கிறது கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப ரேர் தானே, அந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப ரேர். ஸோ அதனால தடங்கல்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அதே மீறி நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ப்ராப்பரா கரெக்டா செய்யறோம் அப்படின்னு, இது சரியான விஷயம்தான் அப்படின்னு நினைச்சு நம்ம முன்னேறி போயிட்டு இருக்க வேண்டிதான். ஸோ அதுக்கு நம்ம அதெல்லாம் திருத்தி மாத்தி அமைச்சப்பறம் தான், ஆமா அதெல்லாம் மாத்தி அமைச்சக்கப்புறம் தான் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ண முடியாதுல்ல. எந்த காரியத்துக்குமே நம்ம அப்படித்தான பிடித்துக்க முடியும். அதாங்க, நான் ஓரளவு அந்த அளவு ஒரே உறுதியா தான் இருக்கிறேன். முடிஞ்சவரெல்லாம் முயற்சி பண்ணி எப்படியாவது செஞ்சு சாதிச்சு காட்டணுங்கிற ஒரு வெறியில தான் இருக்கிறேன். விவசாயத்தை பொதுவா, விவசாயிகளே பொதுவா விவசாயத்துக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு விவசாயி தீவிரமா செய்யறான்னா அவளுக்கு கொஞ்சமாச்சு ஆதரவு கொடுக்கணும். விவசாயிகளே நீ செய்யாத, நீ செஞ்சா நஷ்டம்தான் வரும். அதாவது செயற்கை முறையில விவசாயம் செய்யறவங்கள இயற்கை விவசாயத்துல செய்யற ஈடுபட போறவங்கள தடுக்கிறாங்க. அது கூடுமானவர்கள் தவிர்த்துட்டாங்கன்னா பரவாயில்ல. ஓகே, ஓகேங்க, நன்றிங்க. ஓகே, யா, தேங்க் யூ. ஓகே, வேற எதுவும் கேள்விகள் யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நீங்க வாட்ஸ்அப் குரூப்லலாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்ல டெலிகிராம் குரூப்ல நீங்க கேள்விகள் இருந்தாலும் நீங்க அதுலயே கூட கேட்கலாம். இல்ல டைரக்டா என்ன காண்டாக்ட் பண்ணணும், ஏதாவது ஃபோனில் பேசணுனாலும் பேசலாம். ஸோ ரெகுலராக வீக்லி வாரத்தில் ஒரு 2-3 செஷன் நடந்துட்டுருக்கு இப்போ. இந்த மாதிரி ஜூம் செஷன் இதுலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ரெகுலராக பண்ணி உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் கேட்டு தெளிவடைஞ்சிக்கலாம். அப்புறம் ஞான முகாம் டைம் இருக்கிறவங்க, வர முடியும்னு நினைக்கிறவங்க அந்த ஞான முகாம் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், இப்போது இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.